والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أول ما يحاسب به العبد من عمله الصلاة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 110வது வசனத்தை இன்று நாம் ஓதினோம். கடந்த அமர்வில் 109வது வசனத்தில் யூதர்கள் பொறாமை கொண்டு முஸ்லிம்களை காஃபிராக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் பகிர்ந்தோம். அந்த பொறாமையினுடைய விபரீதத்தையும் நாம் விளக்கியிருந்தோம். ஆக இப்படி யூதர்கள் முஸ்லிம்களை எப்படியாவது மாற்ற வேண்டும், எனவே அவர்களை இப்போதைக்கு தெரிஞ்சாலும் கூட நீங்கள் அவர்கள் மீது யுத்தம் செய்ய வேண்டாம், பொறுமையை கடைப்பிடுங்கள், மன்னிச்சு விடுங்கள் என்று மன்னிப்பினுடைய சிறப்பை பற்றியும் நாம் கடந்த அமைப்பில் சொன்னோம். இப்போ ஓதப்பட்ட வசனத்தில் அதனுடைய வெளிரங்க கருத்தானது தொழுகையை பற்றித்தான். நீங்கள் தொழுகையையும் நிலைநிறுத்துங்கள், ஜக்காத் என்னும் கட்டாய தர்மத்தையும் கொடுத்து விடுங்கள், நீங்கள் உங்கள் ஆன்மாக்களுக்காக எந்த ஒரு நன்மையை உறுப்படுத்தி வைக்கின்றீர்களோ அதன் பலனை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள், திட்டமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பது இந்த வசனத்தினுடைய வெளிரங்க கருத்தாகும். இதிலே மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். ஒன்று, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இரண்டாவது, ஜக்காத். மூன்றாவது, உங்கள் ஆன்மாவிற்காக வேண்டி நீங்கள் எந்த ஒரு கயிறை நீங்கள் முற்படுத்தி வச்சாலும் அதனுடைய பலனை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அல்லாஹ் உங்களை உற்று நோக்குகின்றான். குர்ஆனிலே தொழுங்கள் என்று சொல்வதற்கு சல்லி என்று சொன்னால் போதும், அல்லது சல்லு தொழுங்கள். ஆனால் குர்ஆனில் எந்த இடத்திலையும் சல்லி என்றோ சல்லு என்றோ தொழுங்கள் என்றோ வரல. குர்ஆனில் தொழுகையை பற்றி சொல்லப்படக்கூடிய இடங்களில் எல்லாமே அகீமு சலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் என்ன என்பதை இமாம்கள் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகையிலே இருக்கக்கூடிய, தொழுகையில் ஃபர்ல் இருக்கின்றது, வாஜிப் இருக்கின்றது, சுன்னத்துகள் இருக்கின்றன, முஸ்தஹப்புகள் இருக்கின்றன, நஃபில்கள் இருக்கின்றன. இவைகளை எல்லாம் முழுமையாக பேணி தொழக்கூடிய தொழுகை தான் தொழுகையை நிலைநாட்டுவது, தொழுகையை தொடர்ந்து தொழுவது, விடாமல் தொழுவது, ஆரம்ப வகுப்பிலேயே தொழுகிறது, தக்பீர் தஹ்ரிமாவோடு சேர்ந்து தொழுகிறது, இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டுதான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வெறுமன தொழுகொலி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுகையாளி என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இடம் ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது தொழக்கூடிய முஸல்லின் என்ற வார்த்தையை சொல்கின்றான். யார் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள், அல்லதீனஹும் அன் ஸலாத்தியும் சாஹூன், தொழுகையிலே பொழுபோக்காக இருக்கக்கூடியவர்கள். நினைச்சா தொழுகிறது, நினைக்காட்ட தொழுவம் இருக்கிறது, சந்தோஷமா இருக்கா தொழுகிறது, இப்படி பொதுவாக அது ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடிய கால அப்படிப்பட்ட தொழிலாளிகளுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்ல நீனவும் யுராவும், பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுகிறது, முகஸ்துதி.
ஆக இவைகளை விட்டும் நீங்கிய தொழுகையாளிகள்தான் அகீமு ஸலா தொழுகையை நிலைநாட்டியவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையாளிக்கென்று படைக்கப்பட்ட சுவனம் அதின், ஜன்னாத்து அதின் என்று குர்ஆனில் பல இடங்களில் வரும். இந்த அதின் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து ஏதாவது சொல் என்று அல்லாஹ் சுவனத்தை பார்த்து கேட்டபொழுது, சுவனம் சூரத்தில் மோமினுடைய சில வசனங்களை ஓதியது, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற வசனத்தை சொர்க்கம் ஓதியது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்களுடைய சிறந்த அடையாளங்களில் அல்லாஹ் முற்படுத்தி சொல்றது எதுன்னா, உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள், அதற்கு பின்னால்தான் சக்காத்து வருது, அதற்கு பின்னால்தான் கற்பை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் வருது. முற்படுத்தி எது எது என்றால் தொழுகையைத்தான். குர்ஆனில் நபிமார்கள் பல இடங்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, என்னையும் என் பிச்சளங்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று கேட்டிருக்கிற பிரார்த்தனை குர்ஆனில் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை சோபனை செய்ய சொல்லி வரும்பொழுது அவர்கள் தொழக்கூடிய இடத்தில் இருந்தார்கள், மெஹராபில் இருந்தார்கள் வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தீர்ப்பு வாங்க வந்தவர்களும் போதும் அவர்கள் மெஹராபில் இருந்ததாக வருகின்றனர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருந்து பேசும்பொழுது, கால இன்னியன அப்துல்லா பௌசானி பி சலாத்தி ஜக்காத், சலாத்தை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு வசிய செய்திருக்கின்றான் என்று தொழுகையை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறது குர்ஆனிலே வருகின்றனர். ஆக எல்லா நபிமார்களுக்கும் இருந்த ஒரே கடமை தொழுகை என்பது. எல்லா கடமைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வஹியின் மூலமாகத்தான் கடமையாக்கினான். ஜக்காத்தை வஹியின் மூலமாக கடமையாக்கினான், ஹஜ்ஜை வஹியின் மூலமாக கடமையாக்கினான், நோன்பை வஹியின் மூலமாக கடமையாக்கினான், தொழுகையை வஹியின் மூலமாக கடமையாக்கவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து சென்று தான் நேரடியாக கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் தொழுகை. அதனுடைய முக்கியத்துவத்தை மனிதர்களுக்கு உயர்த்துவதற்காக வேண்டி இடவழியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அங்க நேரடியாக அல்லாஹ் பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கிஃப்டாக கொடுத்தான். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், எப்படி மிஅராஜிலே இறை சந்திப்பை தரிசனத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்களோ அதுபோன்று தொழுகை மூமின்கள் இறை தரிசனத்தை பெறக்கூடிய ஒன்றாகும். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குறித்து இபாதத்தை குறித்து சொல்லும்பொழுது, தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று தொழு, அந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கலையா, அல்லாஹ் நம்மளை பார்க்கிறாங்கிற எண்ணத்தில் தொழு. தொழுகையில் ஓர்மை வருவதற்கு இந்த உபாயம் சிறந்தது. ஆக அல்லாஹ்வை பார்ப்பது போன்று தொழக்கூடியவர்கள் நபிமார்கள், வலிமார்கள், சஹாபிகள் இருந்திருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கையை முன்னால நீட்டினார்கள். சஹாபிகள் வந்து தொழுதுகிட்டு இருக்கும்போது கையை முன்னால நீட்டினீங்களே ஏன்னு கேட்ட பொழுது, சோன கனி என் முன்னால் வந்து நின்றது, அது பறிப்பதற்காக சென்றேன். நான் பறிக்கல, அதுக்கும் விளக்கம் இருக்கு. அதை பறிச்சு சஹாபிகள்கிட்ட கொடுத்துட்டோம்னா மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொண்ட தரஜாவில் இருந்து அவங்க குறைஞ்சிருவாங்க. சொர்க்கத்தினுடைய கனியை பார்த்துட்டாங்கல்ல, அப்ப மறைவானவற்றை ஈமான் கொள்ளது ஒரு உயர்ந்த ஸ்தானம், அதனால நான் பறிக்கலங்கிறாங்க. அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்ப்பது மாதிரி அல்லது அல்லாஹ் நம்மை பார்ப்பது மாதிரி தொழ வேண்டும். இந்த ரெண்டுக்கும் தரஜா குறைஞ்சதாயிருந்தால் தொழக்கூடிய ஓதக்கூடிய வசனங்களினுடைய பொருள்களை குறைந்தது அல்ஹம்து சூரா அல்லது தஸ்பீஹினுடைய பொருள்கள், அத்தஹியாத்தினுடைய பொருள்கள், தனாவுனுடைய பொருள்கள், இந்த பொருள்களை விளங்கினாலே அதில் கவனம் செலுத்தினாலே ஓரளவுக்கு என்ன செய்யும், ஓர்மையும் உள்ளச்சப்பாடும் வரும். அப்ப சும்மா சனா ஓதும்போது நீங்க அல்லாஹோட பேசுறீங்க,
அல்லாஹ் உங்களுடைய முன்னால் இருக்கிறான். முன்னால் இருப்பவரை பார்த்து தான் பேச முடியும். இயாக்கன் ஆபுது, உன்னையே வணங்குகின்றோம். அப்ப அல்லாஹ் முன்னால் இருக்கிறான். அப்ப நம்ம கண்ணுக்கு அது தெரியல, ஆனால் நம்மை அவன் பார்க்கிறான், நம்முடைய பார்வையையும் அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று குர்ஆனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்கின்ற. அதற்கு அடுத்தாற்போல் தொழுகையிலே நிதானம் தேவை. ருக்கு சுஜூதுகளை நிறைவாக முழுமையாக நிறைவேற்றி அமைதி, ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஒரு அமைதி இருந்தால் அந்த தொழுகையிலே ஒரு ஓர்மை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டரபி வந்தார், வேகமாக தொழுதார். கும் ஃபஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, திருப்பி தொழுவுங்க, நீங்க தொழல அப்படின்னா. அவர் திருப்பி போய் மறுபடியும் அதே மாதிரி தான் தொழுதார். மீண்டும் சொல்றாங்க, திருப்பி தொழு, நீ தொழல அப்படிங்கிறாங்க. மூன்று முறையும் அவர் எப்படி தொழணும்னு கேட்கவா செய்யணும். மூணு தடவைக்கும் தொழுதுக்கு அப்புறம் நாலாவது தடவை யார் ரசூலுல்லாஹி சொன்னது, யார் ரசூலுல்லாஹி இதுதான் எனக்கு தெரியும், எனக்கு கத்துத்தாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்தார் கேட்டேன். அப்ப நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ருக்கூன்களையும் உடல் அமைதி அடையும். அமைதியாக இருந்து நிதானமாக அல்லாஹின் முன்னால் நாம் அடிமையாக நிற்கின்றோம், அவன் முன்னால் நாம் குனிகின்றோம், அவனுக்கு நாம் சாஷ்டாங்கம் செய்கின்றோம், சஜிதா செய்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தாலே போதும். பொருள் தெரியாவிட்டால் கூட இதில் கவனம் செலுத்தணும். அல்லாஹின் முன்னால் நாம் நிற்கிறோம், அடிமையாக நிற்கிறோம், அவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நிற்கிறோம், அவனுடைய அடிமை நாம் என்ற சைத்தான். குர்ஆனிலே ஒரு வசனம் வரும், முன்னால் வந்து கெடுப்பேன், பின்னால் வந்து கெடுப்பேன், வலப்புறம் வந்து கெடுப்பேன், இடப்புறம் வந்து கெடுப்பேன் என்று சொன்னானே தவிர கீழிருந்து வந்து கெடுப்பேன், மேலிருந்து வந்து கெடுப்பேன்னு ரெண்டு இடத்தை சொல்லல அவன். அப்ப தப்சீர்ல சொல்லுவாங்க, அப்ப சஜதாவில அவன் என்ன செய்ய முடியாது, அவன் ஊடாட முடியாது. எனவே சஜதாவை அடிய சைத்தான் வராத இடம் அது, கீழிருந்து அவன் வரமாட்டான். அதே மாதிரி பிரார்த்தனை, மேலிருந்து அவன் வரமாட்டான். எனவே இந்த ரெண்டையும் அதிகமாக்குங்கள், பிரார்த்தனையையும் அதிகமாக்க வேண்டும், சுஜூதையும் அதிகமாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்தார்கள் என்றால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவு தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் மரணமாகி விட்டார்களோ என்று நான் அஞ்சக்கூடிய அளவுக்கு வெகு நேரம் சஜிதாவில் இருந்தாங்க. நான் கீழே குறிஞ்சி அவங்க காது வச்சு நான் கேட்டேன், அவங்க ஓதன தஸ்பீகளின் காதல விழுந்துச்சு, என்ன சொன்னாங்கிறது பதிவுல இருக்கு. அவ்வளவு நேரம், அப்ப எப்படி சந்தேகம் வரும், எவ்வளவு நேரம்னா அப்படி சந்தேகம் வரும், மூத்தாயிட்டாங்களோங்கிற சந்தேகப்படுற அளவிற்கு சஜிதாவில் இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றேன். ஏனென்றால் சுரத்துல் அலக்கில் அல்லாஹ் சொல்றான், சஜிதா செய்யுங்கள், இறைவனை நெருங்குங்கள். அப்ப தொழுகையினுடைய ஓர்மை பார்வை முதல்ல, பார்வையை நாம் சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் நோக்க வேண்டும். உங்கள் பார்வையை அங்கெங்கும் அலைபாயுமானால் அது தொழுகையிலே சைத்தானுடைய பங்காகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு யோகாவில் மன ஒருநிலைப்படுத்துறது தான் யோகா. ஒரு மெழுகு திரியை பற்ற வச்சுட்டு அதையே பார்த்துக்கிட்டுறேன்னு சொல்லுவான், வேற எங்கேயும் கவனத்தை செலுத்தாத மன ஓர்மைப்படுத்துறது. அப்ப நாம் நிலையில் நிற்கும் பொழுது சஜதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்கிறது. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாகவும் அப்படி பார்வையை கீழே செலுத்தி கொடுக்கல, பார்வைக்கு நல்லதுங்கிறாங்க. அப்ப மன ஓர்மை பெற்றவன் வெற்றி பெற்றுவான். அப்ப ருக்குவில் இருக்கும்போது நம்முடைய பாதத்தை பார்க்க வேண்டும், அத்தையாத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய அத்தையாத்துடைய அந்த முட்டுக்கை பகுதிகள் இருக்குல்ல, கையை வைக்கிறோமா இல்லையா, அந்த பகுதியிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்போ பார்வையை அலைபாய விடுவது, அதே சமயம் ஓர்மை வேண்டும் என்று கண்ணை மூடக்கூடாது. தொழுகையிலே கண்ணை மூடுவது மக்ரூ. ஏனென்றால் நீங்க அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ் உங்களை பார்க்கும்போது நீ அதை வாண்டான்னு கண்ணை மூடுற மாதிரி ஆயிரும். அல்லாஹ் கண் குளிர்ச்சியா பார்க்கிறோம் நினைங்க, அல்லாஹ்வுடைய பேரொளி நம் முதல் புகுது என்று நினையுங்கள். இப்ப அல்லாவிற்கு முன்னால் நாம கண்ணை மூடி தொழக்கூடாது. ஆனா என்ன செய்யலாம், வீட்டில் தொழும் பொழுது பிரகாசமான லைட் இல்லாமல் குறைச்சிக்கலாம். சஹாபிகளுடைய காலத்திலாம் அப்படி தெரிஞ்சு ஏதாவது ஒரு கந்தல் தான் என்ன செஞ்சிருவாங்க, பொருத்தி வச்சிருப்பாங்க, இது குறைந்த வெளிச்சமாக இருக்கும்.
அதனாலதான் சில திக்ர் மஜ்லிஸில் சில ஃபாங்காக்களில் என்ன செய்வாங்கன்னா, திக்ர் செய்யும் பொழுது கவனச்சிதறல் ஏற்படாமல் இருப்பதற்கு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப தொழுகை அல்லாத விஷயங்கள்ல அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனா தொழுகையில் அல்லாஹ்விலே நம்ம பாக்குறோம், அல்லாஹ் நம்மளை பாக்குறாங்க, எனவே கண்ணை மூடக்கூடாது என்பது. இப்ப தொழுகையினுடைய ஒரு ஒழுங்கை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையிலே தொழுகை நமக்கு சாட்டப்பட்ட செய்தான் ஒன்று இருக்கிறான், ஆனா ஒழுவில் சந்தேகத்தை ஏற்படுவதற்கும் தொழுகையில் சந்தேகத்தை ஏற்படுவதற்கும் தனி செய்தான் இருக்கான். அந்த டிபார்ட்மெண்ட் தனி. என்ற சைத்தான் தொழுகையிலே வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடியவனுக்கு பேரு ஹின்சப். ஒலுவிலே வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானுக்கு பேரு வலஹான். இந்த ரெண்டு சைத்தான்களும் இதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கான். பொழுது நம்முடைய பாவங்கள் உதிருகின்றன. நீங்க ருக்குல எவ்வளவு நேரம் அதிகமா இருக்கிறீர்கள், அந்த அளவுக்கு பாவம் நம்ம முதுகுல சுமந்துகிட்டு கூடிய பாவங்கள்லாம் சரியுதுன்னு நினைங்க. சுஜூதில் இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம், அதாவது சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. பெரிய பாவங்களுக்கு தௌபா செய்யணும். பெரிய பாவங்களுக்கு தௌபா என்பது இனிமேல் நான் அந்த பாவத்தின் பக்கம் விட மாட்டேன் என்ற உறுதியோடு அல்லாவிடம் வருந்தி அழுதி மன்றாடுறதுதான் தௌபா. இப்ப சின்ன சின்ன குற்றங்கள் மனிதனுடைய இயல்பு தான், அதை செய்யாம யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு சஹாபி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாங்க, சஹிஹான பதிவு, நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், அதாவது ஒரு பெண்ணிடம் நான் என்ன செய்யல சேரல, ஆனா மற்ற தப்பெல்லாம் செஞ்சிட்டேங்கிறான். சொல்றது புரியுதுங்களா? மற்ற தவறுகளை பூரா நான் செஞ்சிட்டேன், அத்துடைய அந்த தவற நான் செய்யல. ஏன்னா அவங்க என்ன அதுக்கப்புறம் உணர்றாங்க, உணர்ந்து நான் இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டேன் என்று அவர் உண்மையை ஒப்புக்கொள்றேன். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலாட்ட முதல்ல சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீ அல்லாஹ்டத்துல நீ இஸ்திக்ஃபார் செய், ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ல வேண்டாம், அல்லாஹ் மறைச்சதைய நீ வெளிப்படுத்துற, எல்லா இடத்துல தனிய போய் பிணைபொருக்கு தேடுன்னு சொல்றாங்க. அதையும் மீறி அவருக்கு அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக போய் சொல்றாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு நீ தொழுதியான்னு கேட்கிறாங்க. ஆமா தொழுதேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டு சுட்டான். சரியான பதிவுல இருக்கு. ஆக சிறு பாவங்கள் நம்மளுக்கு தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படுது. இன்னல் ஹசனாத் யுஸ்ஹிபுன் சய்யிஆத். பெருமானார் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, நன்மைகள் தீமைகளை அழித்து விடும். அப்ப எந்த தீமையை செய்யறோமோ அதை விட அதிகமான நன்மை செய்யணும். ஒரு ஆள்கிட்ட நீங்க பொருள் மோசடி செஞ்சா அதை திருப்பி கொடுக்கணும், அது கொடுக்காம என்ன செய்யக்கூடாது, நீங்க நிறைய நன்மையை செஞ்சா அது போவாது. அந்த மாதிரி வணங்க கொள்ளக்கூடாது. யாரிடம் மோசடி செஞ்சோமோ அதை திருப்பி கொடுத்தாதான் அதுக்கப்புறம் நீங்க நன்மை செய்யணும், அதை செஞ்சதுக்காக வேண்டும். ஆக இந்த நஃப்ஸினுடைய தீமையினால செய்யப்படக்கூடிய, கண்களால் ஏற்படக்கூடிய, காதுகளால் அல்லது வாய்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பொய்கள், இந்த மாதிரி உண்டான தவறுகள் எல்லாம் அதற்கு நீங்க என்ன செய்ய தொழுதால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும். அதுக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹான பதிவிலே இந்த பதிவை பார்க்கின்றோம். அடுத்து தொழுகையினுடைய பிறர் பார்க்கிறாங்க என்ற முகஸ்துதியை இல்லாமல் ஆக்க வேண்டும். அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்க்கறாங்க அப்படின்ட்டு
அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராவிட்டாலும் கூட படிப்பினை தொழுகை சம்பந்தமா வரும்பொழுது அதை சொல்லதான் செய்யிருக்கு. ஏனால் மன்சூர் இப்னு உம்மர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தபா தாபியங்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ளவர். அவரும் ஒரு பெரிய சூஃபி, அவருடைய சகோதரரும் பெரிய இபாதத்தாள், நிறைய தொழுவார். இவங்க பெரிய சூஃபி ஞானி, அவருடைய தம்பி நல்ல வணக்கஸ்தாலி. அவருடைய தம்பி மரணப்படுக்கையில் கிடக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது இவர் மன்சூர் இப்னு உம்மர் அவர்கள் அவரிடம் போய் என்ன செய்யறாங்க, கலிமா சொல்றாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா கைய ஆட்டுறார், பேசுறார், நீ அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். அவரோடு பேசுறதுக்கு வாய் வருது, ஆனா கலிமாவை சொல்றதுக்கு வாய் வரல. சகோதரரோட பேசுறாரு, பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு முடியுது, கலிமாவை சொல்ல முடியல. ஏன்னு கேக்குறாரு. அப்ப நான் என்னுடைய வணக்கங்களை நான் அல்லாவிற்காக ஆக்காம முகஸ்துதியாக ஆக்கிட்டேன் அப்படின்ற குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். இப்ப இதை படிப்பினைக்காக பதிவு செய்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய மரண தருவாயில எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அஜிதுவி ஹைரின் நல்லதான் இருக்கிறேன், ஆனா என் முன்னால கருப்பு உருவம் ஒன்றும் வெள்ளை உருவம் ஒன்றும் தெரியுதுங்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரெண்டுல எது பக்கத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. கருப்பு தான் பக்கத்துல நிக்குது அப்படின்னு அந்த சஹாபி சொல்றான். இதெல்லாம் அந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த பார்க்கக்கூடிய காட்சியை சொல்லக்கூட சொல்ல முடியும், இப்பொழுதும் நடக்குது சொல்ல முடியாது. சஹாபிகளுக்கு அதை சொல்ல முடியுது, இப்ப உள்ளதும் நடக்கதான் செய்யும், ஆனா சொல்ல முடியாது. அப்ப சஹாபிகள் அந்த தரஜாவில் இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மையை விட உன்னிடத்துல தீமை அதிகமா இருக்கு, அதனாலதான் கருப்பு பக்கத்துல நிக்குது. இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அந்த அன்சாரி தோழர் யார் ரசூலுல்லாஹ், எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் அல்லாஹ் தஆலா அவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஹாபிக்கு மன்னிப்பை கேட்டு பிரார்த்தித்தார்கள். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ வெள்ள பக்கத்தில் வந்துருச்சு. அப்ப நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு முன்னால் மரண தருவாயில் காட்சி அளிக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் கஃபாராவாக தொழுகையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்தார்கள். பாவம் செஞ்சிட்டியா உடனே தொழுகு. பெருமானார் எந்த ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தொழுகையின் பக்கம்தான் அவர்கள் விரைவார்கள். சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று முராஃபகத் கஃபில் ஜன்னா என்று ரபியா என்ற சஹாபி சொன்ன பொழுது, அப்ப நீங்க அதிகமாக சஜிதா செய்யுங்கள், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னார். சகஃபி கூட்டம் என்று ஒரு கூட்டம், வெகு தூரத்தில் உள்ள ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் பார்த்து ஈமான் கொள்றதுக்காக வருகின்றது, நாகரீகம் இங்கிதம் ஒன்றும் தெரியாதவங்க. அவங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் ஈமான் கொள்றோம், ஆனால் சில சருத்து, நாங்கள் ஜிஹாதுக்கு வரமாட்டோம், போர் செய்யறதுக்கு கூட்டம் நாங்கள் வரமாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படியாவது அவங்க இஸ்லாத்துக்கு வரணும், கலிமாவை சொல்லி முஸ்லீமாயிட்டு நரகத்துக்கு போகாமல் அவர்களை தடுப்பதற்காக பெருமானார் பேராசை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், அல்லக பாஹயுன் நஃப்ஸகஹு, அவங்க ஈமான் கொள்ளணுங்கிறதுக்காண்டி உங்களையே நீங்க அழிச்சு கொள்ளுற போல் இருக்கேன்னு ரசூல்லா மீது அல்லாஹ் பரிதாபப்பட்டு சொல்றான். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் இஸ்லாத்துல ஆவணம்னு பேர ஆவல் கொண்டவர்கள். அதனால சரி, அது பின்னாடி பார்த்துக்கலாம், சரி ஜிஹாது வராட்டா பரவாயில்ல, இஸ்லாத்துக்கு வாங்க. இன்னொரு கண்டிஷன், என்ன கண்டிஷன், ஜகாத் கொடுக்க மாட்டோம், சரி இஸ்லாத்துக்கு வரட்டும், சரி இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்க ஜகாத் கொடுக்க வேண்டாம்டா. மூன்றாவது கண்டிஷன், என்ன கண்டிஷன், நாங்க தொழ மாட்டோம், ரசூலுல்லா எழுந்துட்டாங்க, எழுந்து நீங்க இஸ்லாத்துக்கே வர வேண்டாம்னு போயிட்டோம். அப்போ ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் உண்டான வித்தியாசமே தொழுகை தான். ஜிஹாதுக்கு வராததை ஒப்புக்கொண்டவர்கள், ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு ஒப்புக்கொண்டவர்களை தொழமாட்டம் சொன்ன உடனே சுஜூதும் ருக்குவும் இல்லாத ஒரு சமுதாயம் அவர்கள் மார்க்கத்தில் இல்லை, அப்படி உள்ளவங்க தேவையில்லை. இப்ப தொழுகையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய அருமை, தொழுகையின் மூலமாக அடைந்த அதன் இன்பத்தை பெற்றவர்கள்
சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கையில வருது. தவாஃப் செய்ய போறவங்க சுஃபியான சௌரிய பாக்குறாங்க, மாறி பிறகு அவங்க சஜிதாவில் இருந்தவங்க ஏழு சுத்தம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நஃபில் தொழுகையெல்லாம் தொழுது இஷா பாங்க சொல்ல வரைக்கும் அவங்க சுஜூதிலே இருந்தாங்கன்னு சொல்லி வரலாற்று பதிவில் வருது. அந்த இன்பத்தை கண்டவர்கள் இந்த தொழுகையை விட்டும் அவர்கள் நீங்க மாட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்போ ஒரு அல்லாமா சுயித் ரஹ்மத்துல்லாலே அவர்கள் ஒரு பதிவை பதிவு செய்வார்கள். ஒருவர் வந்து தொழுகையில் கபூரிலே தொழக்கூடிய வாய்ப்பு உன்னுடைய அடியார்களுக்கு யாருக்காவது நீ நல்கோயானால் எனக்கும் அந்த வாய்ப்பைத்தான் என்று ஒருவர் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார். கபூர்லே நான் தொழணும் அப்படி என்று பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார். அவர் வஃபாத் ஆகிவிட்டார், அவரை அடக்குவதற்காக செல்றாங்க. கபூர் அரபு நாடுகளில் எப்படி குழி வெட்டுவாங்கன்னா குழியை வெட்டி சைடில் வந்து லஹது குழி பிள்ளை குழி என்று சொல்வார்கள், சைடில் தான் வைப்பாங்க. இப்படி அந்த சைடில் ஒன்று வைப்பாங்க, இந்த சைடில் வைப்பாங்க, அந்த சைடில் வச்சுட்டு சுடப்படாத செங்கலை அதில் அடிக்கிடுவாங்க. இப்படி அடிக்கிட்டு குழியை விட்டு மேலே ஏறும்போது ஒரு செங்கல் விழுந்துடுச்சு. அந்த செங்கலை எடுத்து வைக்கும்போது பார்க்குறாரு குழிக்குள்ளே அவர் தொழுதுகிட்டு இருக்காரு. ஜனாசாவை இப்போ தான் வச்சிருக்கு. அல்லாமா சுயித்தி ரஹ்மத்துல்லாலே அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்த சம்பவம் ஆதாரபூர்வமான செய்தி. குழிக்குள் வைத்தவுடன் அப்போ குழி மறு உலகம் என்பது நாம் பார்க்கக்கூடிய ஆறு அடி அல்ல. பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் மஹராஜுக்கு சென்ற பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய கபிரில் தொழக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கபிர் விசாலமாகும், அது நமக்கு அறிவுக்கும் அப்பாற்பட்டது. எனவே மறு உலகம் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது இதுதான் பெரிய உலகம் என்று அந்த சிசு நினைக்கும். இந்த உலகத்தை நம்பாது. இந்த உலகத்துக்கு அப்புறம் மறு உலகம் இதை விட பெருசு என்றான் இப்ப நம்ம நம்மளுக்கு நம்பிக்கை வரல. ஆனா நம்புறோம், அல்லாஹ் ரசூல் சொன்னதுனால நாம் என்ன செய்யறோம், நம்புறோம், விசாலமானது. ஆனால் அதை விடவும் விசாலமானது மறு உலகம். ஒரு மரத்தினுடைய நிழலையே வேகமாக செல்லக்கூடிய குதிரை வீரன் மரத்தின் நிழலை கடப்பதற்கு 500 ஆண்டு காலம் ஆகும்னா அது எவ்வளவு விசாலமாகும் பார்த்துக்கிட்டுங்களேன். நரகத்திலிருந்து கடைசியாக எழுப்பக்கூடிய அவனை சொர்க்கத்துக்கு போக சொல்லுவான், அவன் முஸ்லீம் தான், அவன் செய்த பாவத்திற்கான நரகத்தில் இருப்பான். அவன் எழுந்து அவனை போது சொர்க்கத்தில் எங்க இடம் கிடைக்க போகுது, கோடான கோடான கோடி மக்கள் போயிருப்பாங்க, நம்மளுக்கு எங்க இடம் கிடைக்க போகுதுன்னு வரும்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பூமியை மாறி உனக்கு 10 மடங்கு தர்றன்னு சொல்லுவான். ஹதீஸ்ல இருக்கு, சஹியான ஹதீஸ்ல இருக்கு. அப்ப இதை விடவும் அது ஒன்றை விட ஒன்று விசாலமானதாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அப்போ கபர்லையும் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறதை பார்க்கின்றார்கள். சிலர் ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க, வேற ஒரு சரித்திரத்தில் வருது. அவர் ஓதி கொண்டு இருந்திருக்காரு, தெரிஞ்சிடுச்சு. உடனே அவர் பார்த்து இவன்ட்டு கேட்கிறாரு, கியாமத்து வந்துடுச்சான்னு கேட்டாராம். இல்ல அவ மூடிட்டு நீ போயிரு அப்படின்ட்டு இருக்கான். யாசின் சுரால வரும், யார் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புனது என்று நல்லவர்கள் கேட்பா. இதுதான் அல்லாஹ் வாக்களித்த நாள் என்று யாசின் சுராவில் வரக்கூடிய வசனமாக இருக்கிறது. உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆக தொழுகையினுடைய விஷயம் பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி அவர்கள் அறிவிப்பார். அவர்கள் மரக்கத்திலிருந்து இலையை கிளையை உதிர்த்து அந்த இலைகள்லாம் உதிருவதை தத்ரூபமாக காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி இந்த மரத்திலிருந்து இலை உதிருதோ அது போன்று தொழும் பொழுது உங்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றனர். எனவே அஸ்ஸலாத்து தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி, தொழுகை என்பது மானக்காடான விஷயங்கள், அருவறுப்பான விஷயங்கள், அட்டூழியங்கள், அநீதங்கள் செய்வதை விட்டும் மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கின்றது. இப்ப 40 நாள் யார் தொடர்ந்து தக்பி தஹ்ரீமாவோடு சேர்ந்து அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கிற வரைக்கும் தொழுகையில் சேர்ந்துட்டோம்னா அவர் தக்பி தஹ்ரீமாவில் சேர்ந்ததாக ஆயிடும். அதுக்கு பிறகு சேர்ந்தா தக்பி தஹ்ரீமாவில் சேர்ந்து தொழுகையில் சேர்ந்துட்டார். அப்படி தொடர்ந்து தொழும்போது அவருடைய உள்ளத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தானே ஹஜ்ஜுக்கெல்லாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, இப்போ அதெல்லாம் சுருங்கி வந்துடுச்சு. 30 நாள் ஆயிடுச்சு, 15 நாள் ஆகுது, ஒரு வாரத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. 40 நாள் விசா கொடுப்பது காரணம் 40 நாள் அங்கே கண்டிப்பாக தக்பீத் அரிமாவில் தொழுவார்,
இப்போ அந்த காலத்து ஹாஜிகள் நாம் இப்போ உள்ள ஹாஜிகளை குறை சொல்லவில்லை. அந்த காலத்து ஹாஜிகள் வந்து உண்மையிலேயே வந்து என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத்துக்கு வருவாங்க, எல்லா தொழுகைக்கும் வருவாங்க. ஒரு காலத்தினுடைய இடைவெளியினுடைய மாற்றம் சில நடைமுறைகள்ல நம்மளுக்கு தெரியுது. அந்த பக்குவம் இருந்துச்சு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த பக்குவத்திற்குள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அப்ப 40 நாள் அந்த இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழும்போது நிச்சயமாக மாற்றியவர்கள் ரபியத்துல் பசரியா இந்த மாதிரி ஒரு அவங்க பெரிய ஒரு ஆன்மீக ஞானி அவர்கள், பெண் துறவியாக வாழ்ந்தவர்கள், மாபெரும் ஹதீஸ்களை வல்லுநர், அவர்கள்ட்ட ஏராளமான வலிமார்களே ஓதி இருக்கிறாங்க. துறவிகள் அலி சூஃபிகள் அவங்க என்னமோ தஸ்பீஹ் வச்சுக்கிட்டு கம்பளி போறது போத்துட்டு காட்டில் இருப்பாங்க. எல்லாருமே மாபெரும் கல்வி கடல் தான். கல்வி கடல் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களினுடைய பிரபல்யத்தை விரும்பாமல் ஒதுங்குறாங்க. அந்த பிரபல்யம் பெருமையை உண்டாக்கி விடக்கூடாது என்பதற்காக தான் காட்டுக்கு ஓடினது. மற்றபடி அவங்க அறிவில் குறைஞ்சவர்கள் அல்ல. ரசால் இமாம் ரஹமத்துல்லா அலி அவர்களே அவங்க கிதாப் எழுதலன்னா அவங்க நம்மளுக்கு தெரியாது. கிதாப் எழுதுனதுனால அவங்க பெரிய அறிவில் ஞானம் என்று நம்மளுக்கு ஆதாரபூர்வமாக வெளிப்படையவாது. அவங்களும் கடைசி காலத்தில் என்ன செய்தாங்க, மக்களுடைய பிரபலியத்தை விட்டும் ஒதுங்கியவர்கள் தான். அப்போ ஒரு ஊரில் யார் 40 நாள் இமாம் ஜமாத்தோடு எல்லா வேலையும் தொழுகிறாளோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் தருகிறேன் என்று சொன்னார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் தொழுதார்கள், எல்லாரும் தொழுதாங்க. 40 நாள் கழித்து யாருமே காசை வாங்க வரவில்லை. ஏன் என்று விசாரித்தார்கள். சரித்திரத்தில் உள்ள பதிவைத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 40 நாள் நாங்கள் காசுக்காவண்டி ஆசைப்பட்டு தான் போனோம், ஆனால் 40 நாள் நாங்கள் தொடர்ந்து தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுததின் காரணமாக இந்த உலக ஆசை பேராசை எங்களுடைய உள்ளத்திலிருந்து கலற்றப்பட்டுச்சு. அல்லாஹ் மாத்திடுவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவன் அவர். அல்லாஹ் அந்த அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த உலகத்தினுடைய பேராசையை மாத்திட்டான், எங்களுக்கு வாண்டான்ட்டான். அப்போ தொழுகையை தொடர்ந்து தொழுவது, ஊர் ஓர்மையோடு தொழுகிறது, உள்ளச்சத்தோடு தொழுகிறது, பொருள் விளங்கி தொழுவது, நிதானமாக தொழுவது. அதோட சில விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். சஃபுகளில் இடைவெளி இல்லாமல் இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். சைத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். சஃபுகளை முன் சஃபில் இடம் இருக்கும்பொழுது பின் சஃபில் நிற்கக்கூடாது. எனவே சஃபுகளை கரை வரிசையாக இருக்கணும். தன்னுடைய குதிகால்களை பார்த்து வரிசைகளை நேரடியாக நிற்கணும். அப்படி நேரடியாக நேராக வரிசை இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் உங்களை முகத்தை மாற்றக்கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. குழப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லியிருக்காங்க. எனவே சஃபுகள் வந்து மிக சரியாக இருக்கணும். சஃபு வந்து வெறுமன வெறும் வெளி அலங்காரத்திற்காக வேண்டி இல்லை. ஹிட்லர் தன்னுடைய பதிவில் சொல்வார் முஸ்லீம்களை ஹஜ்ஜினுடைய அமைப்பை சொல்லி தந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இல்ல, ஆனால் ஒரு ஆள் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருப்பாரு, ஒரு ஆள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாரு, ஒரு ஆள் என்ன செய்வாரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. தொழுகை இல்லாத பாங்கு இல்லாத நேரத்தில் அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்களா இல்லையா? அப்ப லட்சோப லட்சம் மக்கள் இப்படி இருப்பாங்க. கத்து காமதி சலாத் என்ன அந்த ஒரு வார்த்தை சொன்னவர் இல்லை. அந்த ஒரு உத்தரவுல இவ்வளவு அணிகளை ராணுவத்துல கூட இப்படி நடக்க முடியாது. இந்த ஒரு ஒற்றுமையை நான் ஆச்சரியப்படுறேன் என்று ஹிட்லர் வந்து ஹஜ்ஜினுடைய அமைப்பில் சொல்வார். எனவே சஃபு வந்து சரியாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். அது நம்முடைய உள்ளங்களையும் உள்ளத்திற்கும் முகத்திற்கும் ஒளியூட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இன்னொரு விஷயம், நீங்கள் சிறந்த வணக்கஸ்தாலி ஆகணும் சொன்னார். அல்லாஹ் ஏவினது ஒன்று, தடுத்தது ஒன்று. அல்லாஹ் ஏவினதை செய்யாமல் விட்டுட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கும், ஆனால் தடுத்ததை செய்யக்கூடாது. இத்தக்குல் மஹாரிம தக்குன் ஆபதன்னாஸ், தடுத்ததை நீங்கள் விட்டு விடுங்கள், நீங்க தான் வணக்கஸ்தாலியிலே சிறந்தவருங்கிறான். தடுத்ததை மட்டும் விட்டுட்டாலே நீங்க தான் சிறந்த வணக்கஸ்தாலிங்கிறான். ஆக இரவு முழுக்க வழங்கிட்டு பகல் முழுக்க வழங்கிட்டு நோம்பு விடுச்சு ஹஜ்ஜு செஞ்சுட்டு அல்லாஹ் தடுத்ததை செஞ்சோம்னா நீங்க வணக்கஸ்தாலி அல்ல. தொழுகிறோம் தொழுகிறோம் அல்லாஹுக்காக வைக்கப்படுங்கிற மாட்டுக்காகன்னு சொல்லி கிராமத்துல ஒரு பழங்க சொல்ற ஒரு ஆஜியார் வந்து வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது வைக்கல புடுங்கினாராம். ஏன்னா ஆஜியார் வேற ஒரு ஆள் கூட வைக்கல புடுங்குறீங்களே,
நீங்க பள்ளாசல தொழுற அடே தொழுறது அல்லாவுக்காகப்பா, இது மாட்டுக்காவண்டி கொடுங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தடுத்ததை செய்யாமல் இருக்கிறது தான் நீங்க வணக்கசாலிங்கிறாங்க. நம்முடைய அறிவை கொண்டு விளங்குவதல்ல மார்க்கம், ரசூல்லா சொன்னதை கொண்டு விளங்குறது தான் மார்க்கம். இத்தகுல் மகாரிம தகுன் ஆபதன்னாஸ், அல்லாஹ் தடுத்ததை விடுங்க, மக்களில் சிறங்க வணக்கஸ்தாலி நீங்க தான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கின்றோம். இப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, நான் எதை சொல்லி இருக்கிறேனோ என்று மட்டும் அதை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னத என்று மட்டும் செய்யுங்கள். ஹதீஸினுடைய வார்த்தையை சொல்லாம பொருளை சொல்றேன், எதை தடுத்திருக்கிறோனோ முற்றிலுமாக தடுத்துடுங்க. இங்க ஏன்ற மட்டும் தடுத்துடுங்கன்னு சொல்லல. இரண்டாவது வாசகத்துல எதை ஏவிருக்கிறோனோ முடிந்த அளவுக்கு பின்பற்றுங்கள். அங்க மஸ்த தாழ்த்தம்னு வருது. அப்ப சிலதை விட்டுறலாம், சின்னத்துகளை விடலாம், அந்த ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா நான் தடுத்தத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளும், அதாவது நமக்கு அங்க சாய்ஸ் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிடுங்கள்னு ரெண்டாவது வாசகத்தில். எனவே தடுக்கப்பட்டதை முற்றிலுமாக தவிர்த்துட்டு ஹராமே செய்யல அப்படிப்பட்ட ஒருத்தன், ஆனா நிறைய வணக்கம் இல்லாமட்டான், கியாமத்து நாள்ல வருவான், அதீசல வருது, அவன் தன்னிடத்துல நன்மையே இல்லையே, ஆனா அவன் ஹராம செய்யல, ஹராம செய்யல, ஆனா என்ன செய்யவும் இல்லை, நன்மைகளே நிறைய செய்யவும் இல்லை, அவன் பின்தங்கிட்டே போவான், வரிசையில பின்தங்கிட்டே போவான். நம்மள்ட நன்மை இல்லையே, நன்மை இல்லையே, நம்மள்ட அல்லாட்ட என்ன சொல்றது? அல்லாஹ் தஆலா அவனை கூப்பிட்டு அவன் ஹராம செய்யாதவன், அதை நல்லா விளையும் கட்டணும். நீ படுக்கும்போது, பிறண்டு படுக்கும்போது அல்லான்னு ஒரு தடவை சொன்ன, இப்போ சொர்க்கத்துக்கு போன்றோம். ஆக ஹராமை செய்யாம இருந்தா அல்லாஹ் தஆலா எதை வைத்தாவது நம்மளே பாஸ் பண்ணிடுவோம் என்பதை தொழுகையை பறித்துக் கொண்டான விஷயத்தை நாம் சொன்ன சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, உங்களை நரகத்தில் தள்ளியது எது? அனில் முஜினிமே நம்ம அசலக்கக்கும் ஃபி சக்கர் சூரத்துல் முத்தஃபில்ல வருது. உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்ட பொழுது நரகவாசிகள் சொல்வார்கள், காலு லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. நரகவாசிகள் அப்ப முஸ்லீம்கள் தானே சொல்லுவாங்க தொழக்கூடியவர்களாக இல்லைன்ட்டு. வலம் நக்கு நுத்தழிமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. இந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை பல விதத்துல பதிவு செய்யறான். ஏழைகளுக்கு வணக்கங்களில் எல்லாம் நான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், எது மிகச்சிறந்த வணக்கம்னு பார்த்தா ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தான். பரலான தொழுகைகளுக்கு அப்புறம் சிறந்த வணக்கம் எதுனா ஏழைகளுக்கு உணவளிக்கிறது என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் பேசின மொதல் வார்த்தையே சஹாபி முஸ்லிம்கள்லாம் வந்து வரவேற்றாங்களா இல்லையா? அப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்க, தெரிஞ்சவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ரெண்டாவது அத்ஐமுத்தா, வறியவர்களுக்கு உணவளியுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவர்கள் நரகவாசிகள் சொன்ன பதில், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, வீண் அரட்டை அடிக்கவர்களோட நாங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம். மூணு காரணத்தை சொல்றோம், மூன்றையும் நாம் பதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கியாமத்து நாளில் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வியும் அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்து மின் அமலிஹி அஸ்ஸலாத். கியாமத்து நாளிலே முஸ்லிம்களிடம் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றித்தான். அப்போ மற்ற அமல்களை விட்டால் அவன் பாவி, அவன் தொழுகையை விட்டால் காஃபிர்னே வருது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானா? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய மரண நேரத்தில் ஒரு நபி எவ்வளவு முக்கியமான விஷயத்தை தன்னுடைய மரண நேரத்தில் சொல்லுவாங்க, மூன்று விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று அஸ்ஸலாத், தொழுகையை நீங்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்துல நீங்க மிருதுவா நடந்து கொள்ளுங்கள், அது அமானிதமான பாடுகள். ரெண்டாவது அடிமைகள் விஷயத்தில், அந்த நேரத்தில் அடிமைகள், இந்த நேரத்தில் வேலைக்காரர்கள் சொல்லிக்கலாம், அவர்களிடம் நீங்க என்ன செய்யுங்க மிருதுவா. அந்த மூன்று விஷயத்தை தான்
தன்னுடைய மரண சாசனமாக சொல்லியிருப்பதில் முதல்ல சொன்னது தொழுகையை பற்றித்தான். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு அபுலூலு என்பவன் குத்தினான், 6 தடவை குத்தினான், விஷம் தோய்ந்த அம்பனால், விஷம் தோய்ந்த கத்தியினால குத்தி அவனும் தற்கொலை செய்துகிட்டான். அப்ப இவர்கள் என்ன செய்தாங்க, சரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது அவர்கள் மூர்ச்சை தெளிந்து 3 நாள் இருந்துதான் அவங்க வஃபாத்தானாங்க. அவங்க மூர்ச்சை தெளிந்த உடன் கேட்டாங்க, ஃபஜர் நேரத்துல தான் இது நடந்துச்சு, தொழுகை நடந்துச்சா அன்னைக்கு, என்ன குத்தப்பட்ட நேரில் தொழுகையை நிறைவேற்றினீர்களா? இதுதான் அவங்க முதல் கேள்வி. ஒரு ஜனாதிபதி சரிந்து கிடக்கின்றார், இங்க ஜமாத்து நடக்குது. இதுதான் சஹாபிகள். யுத்த களத்திலையும் தொழுகை நிற்கவில்லை. ஒரு கூட்டம் தொழுவோம், ஒரு கூட்டம் யுத்தம் செய்யும். யுத்த களத்திலையும் எந்த நேரத்திலையும் நோன்பு, வருடத்துக்கு ஒரு தடவை ஜக்காத், வருடத்துக்கு ஒரு தடவை ஹஜ், ஆயுளில் ஒரு தடவை, இதுதான் ஃபரல். ஆனால் தொழுகை அப்படி அல்ல. எப்படி இருந்தாலும் நிற்க முடியாவிட்டால் உட்கார்ந்து, உட்கார்ந்த முடியாவிட்டால் படுத்துக்கொண்டு, படுத்துக்கொண்டு உடைய கைகளை கால்களை ஆட்ட முடியாவிட்டால் கண் ஜாடையில் கூட தொழ முடியும். எந்த நேரத்திலையும் தொழுகை விழுவதற்கு அடிமை. அப்ப தொழுகை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த வசனத்தில் பிற்பகுதியில் மௌலி அம்சிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன நலனை கூட முற்படுத்தின ஒரு நல்லவைகளை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தார். இப்ப தூரமான ஒரு இடத்துல ஒரு சஹாபி வஃத் ஆகிறாங்க, சஹாபிகள் தான் அங்கு போய் அட்டன் பண்றாங்க. அப்ப அந்த சஹாபி கலிமா சொல்லி மரணம் அடைவதற்கு முன் ஒரு 3 வார்த்தையை சொல்லுகின்றார். லைத்தஹு கான பஈதா, அது தூரமாக இருக்க வேண்டுமே. லைத்தஹு கான ஜதீதா, அது புதிதாக இருக்க வேண்டுமே. லைத்தஹு கான காமிலா, அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமே என்று அந்த மூன்று பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் கரிமா மொழிந்து அவர் வஃத் ஆயிட்டாங்க. இது வேற ஒரு இடத்துல நடக்குது. இப்ப சஹாபிகள் இந்த ஜனாசாவில் கலந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவர் இந்த மாதிரி ஒரு 3 வார்த்தை சொன்னாரு, என்ன அர்த்தம் தெரியல. புதிதாக இருந்திருந்தா நல்லா இருக்குமே, முழுசாக இருந்தா நல்லா இருக்குமே, தூரமாக இருந்தா நல்லா இருக்குமேனு சொல்லி மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் அவர்கள் மஸ்ஜித் நபிக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல வந்துட்டாரு, ஒரு வயோதிகர் தட்டு தடுமாறி வர்றாரு. அந்த வயோதிகரான அந்த சஹாபியை இவங்க கையை பிடிச்சு பள்ளியாசல்ல கூட்டு வந்திருந்தான். அப்படி கூட்டு வந்த அந்த நன்மைய அந்த மரண நேரத்தில் அல்லாஹ் தஆலா காட்டுறான், அவருக்கு அதனுடைய பாக்கியத்தை காட்டுறான். நீங்க இப்படி செஞ்சீங்களா, அந்த வயதானவரை கூட்டு வந்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்கல்ல, அதற்கான பாக்கியம் இதுன்னு அல்லாஹ் காட்டுறான். பார்க்க முடியுது, இப்பவும் பார்க்க முடியும், ஆனா சொல்ல முடியாது. அந்த ஆண்டவர்களால சொல்ல முடிஞ்சது. அது அவர் சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் தூரமான இடத்துல இருந்து நான் கூட்டு வந்திருக்கணுமே, அவர் தூரமாக இருந்திருக்க வேண்டுமே என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவது, ஒருவர் குளிருக்காக ஆடை கேட்ட பொழுது இவங்க ஒரு ஆடையை கொடுத்தாங்க, அந்த ஆடை கொஞ்சம் பழசு, அந்த பழசை கொடுத்ததுக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம்னு, அது புதிதாக இருந்திருந்தா இன்னும் பெரிய பாக்கியம், புதிதாக இருக்க வேண்டுமே என்று அந்த சஹாபி சொன்னார் என்று விளக்கம் சொன்னார். இன்னொரு நேரத்தில் ஒரு யாசகர் ஒருவர் உணவு கேட்ட பொழுது இவர்கிட்ட 1 ரொட்டி இருந்துச்சு, அந்த ரொட்டியை பாதியை பிச்சு பாதியை கொடுத்திருக்காரு, அது முழுசா கொடுத்திருந்திருக்கணுமே, காமிலாக இருந்திருக்கணுமே. அப்ப அந்த பாக்கியத்தை அவர் பாக்குறாரு, அப்ப இதையெல்லாம் முழுசா செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா அந்த பாக்கியம் இருக்குமே. அப்போ மரண நேரத்தில் அவர்கள் செய்த நன்மையை அவங்க கண்ணுக்கு முன்னால காட்டப்படுது, இப்பவும் காட்டப்படுது. அவர்களால் சொல்ல முடிஞ்சது, நம்மளால சொல்ல முடியல, நம்ம அந்த தரத்துல இல்லை. உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபிரஸ்தான்ல சஹீஹான பதிவுல இருக்கு, கபிரஸ்தான்ல சலாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நன்மை தோழர்களே, கபர்வாசிகளை பார்த்து பேசுறாங்க, உங்களுடைய மனைவிமார்களை வேற கணவன்மார்கள் மனம் முடித்து விட்டார்கள், இவங்களுக்கு பின்னாலே சஹாபிகள் நிக்கிறாங்க. உங்களுடைய ஏன்னா அரபு நாட்டுல யுத்தாதாரம் முடிஞ்ச உடனே அடுத்த கல்யாணம் நடந்துடும், அரபு நாட்டுல அது பழக்கம்.
உங்களுடைய மனைவிமார்களை வேற கணவன்மார்கள் மனம் முடித்து விட்டார்கள். உங்களுடைய சொத்து பங்கிடப்பட்டு விட்டது. உங்க வீட்டுல இப்ப வேற ஆளுக்க இருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு பாடம் போகட்டுறதுக்காண்டி இதை சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே கபிரிஸ்தான்ல எங்கேயிருந்து ஒரு சத்தம் வந்தது, கலீஃபா அவர்களே இந்த உலக நிலையை குறித்து நீங்க சொல்றீங்க, நாங்க எதை முற்படுத்தி வைத்தோமோ அந்த நன்மையை நாங்க பெற்றுக்கிட்டு இருக்கோம், பெற்றுக்கொண்டோம் என்று பதில் வந்ததாக சகிஹான பதிவுகளை நாம் பார்க்கிறோம். ஆக நாம எதை முற்படுத்துகின்றோமோ அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் வேறொரு வசனத்தில் யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹுக்காக வேண்டி யார் கடன் கொடுப்பார் என்று கேட்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா பிறருக்கு உதவி செய்யறது தான் அப்படி சொல்றான். அப்படின்னா என்ன, கடன் கொடுக்கறது மாதிரி அல்ல அந்த கடனை திருப்பி தருவான்னு அர்த்தம். கடன் கொடுத்தா திருப்பி வருமா இல்லையா? அப்ப கடன் பிறருக்கு உதவி செய்தா அது நிச்சயமா அல்ல, அது மையக்குறிதாக அல்லாவுக்காண்டி யார் கடன் கொடுக்கறான்னு கேக்குறதுக்கு விளக்கம். அப்போ நாம இங்க உதவி செய்யறது அல்லாவுக்காண்டி கடன் கொடுக்கற மாதிரி அந்த கடனை திருப்பி தர்றது யாரு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுக்கு திருப்பி தருவான் என்பதை இந்த வசனம் தொழுகையை பற்றியும் ஜக்காத்தை பற்றியும், எங்கெல்லாம் தொழுகை வருகின்றதோ அங்கையெல்லாம் ஜக்காத்தையுமே அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றான். சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா சேர்த்து சேர்த்து சொல்வான். இப்போ ஒன்றை செஞ்சுட்டு ஒன்றை செய்யலன்னா இந்த ஒன்றுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். அனிஷ்குர்லி வலிவாலி தேக், எனக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், உங்க பெற்றோருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று வருது. அப்ப நீங்க விடிய விடிய அல்லாஹை தொழுதுட்டு வாப்பம்மாவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இல்லைன்னா நீ தொழுதும் செல்லாது. அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையில் சரியத்துப்படி கூடும், கரெக்டான முறையில் ஒளி செஞ்சு கரெக்டான முறையில் தொழுதுட்டு சரியத்துப்படி உங்க தொழுவ கூடும். எதை அல்லாஹ் இரண்டு சேர்த்த சொல்கின்றானோ அந்த ரெண்டையுமே செய்யணும். அப்ப எங்கெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அகீமு ஸலாத்த வாத்து ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள். அப்ப ஜகாத்தையும் நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய அரிஷனுடைய நிழல் வேற நிழலே இல்லாத நாளில் நிழல் கிடைக்கக்கூடிய ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் பள்ளியோடு தொடர்புள்ளவர்கள். பக்கத்துக்கு பள்ளிக்கு வரணும், தொழுகைக்காவண்டி காத்திருக்கும் பொழுது நம்ம ஒண்ணுமே இல்லாட்டாலும் மலக்குகள் நமக்காவண்டி துவா செய்யறாங்க. ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கிறிய, பள்ளியா சொல்லி தொழுகைக்காண்டி வந்திருக்கிய, அந்த நியத்து இருக்கு, சும்மா அமைதியா இருக்கிறிய, உங்களுக்கு மலக்கு துவா செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இதுல ஒரு சந்தேகம் வரும், பெண்கள் பள்ளியாசலுக்கு வரலையா, அப்ப அவங்களுக்கு அரசுடைய நிழல் கிடைக்காதான். அவங்க வீட்டில் இருந்து தொழுகைக்கான நேரத்துல பாங்கு சொல்றதை கேட்டு அதுக்கு அவங்க துவா செஞ்சுட்டு அதுக்காக அவங்க தயாராக இருந்து அவங்க தொழக்கூடிய இடத்துல அவங்க தொழுதார்களானால் அவர்களுக்கும் அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும். ஒரு சஹாபிய பெண்மணி கேட்பாங்க, ஆண்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு போறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க, நாங்கள்லாம் அப்படி செய்ய முடியலையே, அப்ப எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காதா அப்படி என்று சொன்ன பொழுது கணவனுடைய திருப்தியை பெற்று கணவனுடைய பொருளாதாரத்தை பேணி பாதுகாத்து உங்கள் கற்பையும் பாதுகாத்து பிள்ளைகளை பேணி வளர்த்து பொருளானவைகளை மட்டும் நிறைவேற்றிட்டாலே சொர்க்கத்தின் எட்டு வாசல் வழியாம போகலாம். ஆண்களுக்கு அது இல்லை, அந்த சான்ஸ் இல்லை. எட்டு வாசலும் வழியா உள்ளதுக்கு நம்ம அபுபக்க சித்தி மாதிரி நம்ம வாழ்ந்தாதான் போக முடியும். அல்ல நம்ம அனைவருக்கும் அந்த வாய்ப்பை நல்குவானாக. பெண்களுக்கு கணவரின் திருப்தியை பெறணும், கற்பொழுக்கத்தோட வாழணும், ஃபர்ல நிறைவேற்றணும். சுன்னத்தை கூட சொல்லல, அதுல ஃபர்லானவைகளை மட்டும் நிறைவேற்றணும். ஏன்னா அவங்களுக்கு வீட்டு பொறுப்பு நிறைய இருக்கு. அதனால் அப்படி செஞ்சாலே சொர்க்கத்தின் எட்டு வாசல்களையாவும் வாங்க நடலாம். எனவே அரசனர் பள்ளி வாசல்களோடு தொடர்புண்டா, பெண்களுக்கு அப்படி இல்லையான்னு நம்ம பள்ளிவாசலுக்கு வர முடியலையா, பெண்களுக்கு அரசனுடைய நிழல் கிடைக்காதா என்று நினைக்க வேண்டாம். அப்போ சூரத்துல் ஜும்மாவிலே ஒரு வசனம் வரும், லௌலா அஹர்தனீல அஜலின் கரீபின் ஃபஸ்தக, என்ன ஒரு நிமிஷம் தாமதப்படுத்து நான் ஒரு சின்ன சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன் சொல்லுவான் அடியான். அப்ப அதுல என்ன தெரியுது, அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் வந்து சதக்கா, ஏழைகளுக்கு உதவி செய்யறது இருக்க அது உடனே ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுக்கு காவண்டி கொடுத்தீங்கன்னா அது வீண் போகவே செய்யாது, பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நீங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு அமலை நீங்கள் முற்படுத்தி வைக்கிறோ அது ஒரு உங்களுக்கு சேமிப்பாக வந்து நிற்கும். நம்மளுக்கு நம்ம
நம்முடைய பிள்ளைகள், சொந்தங்கள், உறவுகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய பொருளாதாரம் எதுவுமே பலன் அளிக்காத அந்த நேரத்தில் நமக்கு வந்து நிற்பது நாம் ஓதிய குர்ஆன், நாம் ஓதிய சதக்கா, இவைகள் தான் வந்து நின்று நீ பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், நான் யார் தெரியுமா, நீ ஓதின குர்ஆன், நீ நோன்பு பிடிச்சாயே நான் தான் என்று அதற்கு உருவம் கொடுக்கப்படும். இறைவனிடம் சிபாரிசு செய்யும், யா அல்லாஹ் இவன் என்னை கண்ணியப்படுத்தினான், இவனுக்கு அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று வருகின்றது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் தொழுகையை நிலைநாட்டும்படியும் ஜக்காத்தை கொடுக்கும்படியும் கூறி, எதை நீங்கள் ஒன்று ஆன்மாவுக்காக எந்த நன்மையை நீங்கள் முற்படுத்தி விடுகின்றீர்களோ அந்த நன்மையினுடைய பிரதிபலனை நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த நன்மையை செஞ்சிருப்பீங்க. அல்லாஹ் தனது தகுதிக்கு தகுந்த மாதிரி அவனுடைய தகுதி இவ்வளோ நிர்ணயிக்க முடியுமா? அப்போ நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்குண்டான வெகுமதியை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்போ மறைவான விஷயத்தை ஈமான் கொள்றது தான் இஸ்லாம், மறு உலகத்தை நம்பியது தான் நம்ம இஸ்லாம். எனவே அந்த நிலையான உலகில் நாம் சிறந்து வழங்குவதற்கு தொழுகை அல்லாத ஹைரை, ஏன்னா தொழுகையை நிலநாட்டுங்கள், சக்காத்தையும் நிலநாட்டுங்கள் சொல்லிவிட்டுதான் எந்த ஹைரை முற்படுத்தி வைத்து. அப்போ வேற ஹைர் இருக்குன்னு அர்த்தம், நல்ல பேச்சுக்களாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், உதவி செய்கிறதா இருக்கலாம், இப்படியான விஷயங்களில் நீங்கள் செய்து உங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்கள் தங்கீகரிப்பு செய்துங்கள், நீங்கள் வெற்றியாளராக ஆகுவீர்கள். அல்லாஹ் உங்கள் செய்யக்கூடியவதை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அரசனுக்கும் அதிகாரிக்கும் மத்தியில் நீங்கள் பவ்யமாக நின்றால் உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அந்த அதிகாரியும் அரசரும் நல்ல பணிவா நிற்கிறான்னு நினைப்பான். ஆனால் அல்லாஹ் நம்ம உள்ளத்தை பார்க்கக்கூடிய, நீங்கள் பவ்யமாக நிற்கிற அந்த வெளித்தோற்றத்தை அதிகாரியும் அரசர்களும் பார்ப்பது மாதிரி அல்லாஹ் பார்க்க மாட்டான். எனவே அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். எனவே உள்ளும் புறமும் அல்லாஹ்விடம் நாம் அடிமையாக இருந்து நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி மறு உலகில் அல்லாஹ் நம்முடைய வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் பெற்றோருடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உதவியை செய்தல் புரிவானாக. நம்மிலே நோயுற்றவர்களுடைய நோயை நிவாரணமாக்கி ஷிஃபாவாக்கி அல்லாஹ் பரிபூர்ண ஆஃபியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய தேவைகளை ஹலானான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களை ஒற்றுமையால் இணைத்தருள் புரிவானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم.